மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு கடவுளே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் உம்முடைய கண்ணின் மணி போல காத்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆபத்துகளும் விபத்துகளும் அசம்பாவிதங்களும் எங்களை சூழ்ந்து நெருக்கி ஒன்றுமில்லாமல் செய்ய எத்தனைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழலும் கூட வரும். ஆனால் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு இறை அடைக்கலமாக அரணாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதர்களுடைய பொறாமை தீயினால் நாங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி அனைத்தையும் எதிர்கொள்ளுகின்ற வலிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருள். அனைத்தின் மத்தியிலும் உமக்கு சான்று பகரக்கூடிய விசுவாசத்தை எங்களில் கொழுந்துவிட்டு எரிய செய்தருள். ஆண்டவரே, எங்களுடைய இதயம் நீர் விரும்புகிறதின்படியான புதிய இதயமாக என்றும் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 11:15. மக்கள் சிலர் இயேசுவை, பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நாம் மத்தேயு நற்செய்தியில் 17:18 வாசிக்கிறோம், அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது பிலாத்துவுக்கு தெரியும் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, இயேசுவை எல்லா மக்களும் பின்தொடர்வதை கண்டு எல்லா மக்களும் இயேசுவிற்கு பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறார்களே என்பதை கண்டு பொறாமைப்பட்ட பரிசேயர்களும் சதுசேயர்களும் மற்ற தலைவர்களும் இயேசுவை பேயின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டுதான் பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் விழுகின்ற சாட்டை அடிகளில் இதுவும் ஒன்று. உங்களுடைய நேர்மையை அவர்கள் கேள்விக்குறியாக்குவார்கள், உங்களுடைய தூய்மையை கேள்விக்குறியாக்குவார்கள். காரணம், அவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. அதற்காக நாம் நம்முடைய உண்மையை தன்மையை விட்டு கொடுக்கலாமா? சான்று பகர்வதில் சாரம் குறைந்து போகலாமா? God bless you. Praise him.